అస్సలాము అలైకుం వరహ్మతుల్లాహి తాలా వబరకాతుహు. గణ్యమిక్కవర్లే, இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனலில் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணத்தினால் பல்வேறு செய்திகளை பல்வேறு கோணங்களில் பல்வேறு நேரங்களில் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு மக்காவிற்குள்ளாக மன்னராக நுழையக்கூடிய அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வை தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அரபி நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அந்த செய்தியை இன்றைய தினத்திலே பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள்ளாக நுழைகின்றார்கள். அப்படி நுழையக்கூடிய அந்த நேரத்தில் ஊரை சுற்றிய பகுதிகளில் மக்கள் எல்லாம் கூடி நிற்கின்றார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நெடிய காலங்களுக்கு பின்பாக காபாவிற்குள்ளாக வருகின்றார்கள். காபாவில் சென்று தொழ வேண்டும் என்பதை விட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சபைக்கு வருகின்றார்கள். வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள். தோழர்களே, யாரெல்லாம் இங்கே கூடியிருக்கின்றீர்களோ, எனக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் மாற்றமாக செயல் புரிந்த யாரெல்லாம் கூடியிருக்கின்றீர்களோ அந்த மக்கள் எல்லாம் இந்த பகுதியை விட்டும் எங்கும் சென்று விட வேண்டாம். அபு சுஃபியான் அவருடைய வீட்டிற்குள்ளாக நுழைந்து விடுங்கள். யாரெல்லாம் அபு சுஃபியான் என்பவர் மக்காவினுடைய மிகப்பெரிய தலைவர், அவருடைய வீட்டிற்குள்ளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறவுக்காரரும் கூட அவருடைய வீட்டிற்குள்ளாக யாரெல்லாம் நுழைந்து விட்டார்களோ அத்தனை மக்களும் நிம்மதி பெற்றவர்கள். அவரிடத்திலே எந்த குற்ற பரிகாரமும் பெறப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். இரண்டாவதாக சொல்கின்றார்கள், யார் அபு சுஃபியானுடைய வீட்டிலே சென்று கதவை தாளிட்டுக் கொள்கின்றார்களோ, அது தங்களுடைய வீட்டிற்குள்ளாக சென்று கதவை அபு சுஃபியானுடைய வீட்டிலே சென்று கதவை பூட்டி கொள்கின்றார்களோ அந்த மக்களும் நிம்மதி பெற்றவர்கள், எந்த பலியும் வாங்கப்படாது. மூன்றாவதாக, யார் காபா என்று சொல்லக்கூடிய மக்காவினுடைய அந்த பள்ளிவாசலுக்குள்ளாக நுழைந்து விடுகின்றார்களோ அவர்களும் நிம்மதி பெற்றவர்கள், அவர்களுக்கும் எந்த பலியும் வாங்கப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு காபாவிற்குள்ளாக செல்கின்றார்கள். நீண்ட நேரம் அல்லாஹ் நாடிய அளவுக்கு தொழுகின்றார்கள். தொழுது முடித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு சஹாபா பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்காவினுடைய குறைஷி கூட்டத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த சபைக்கு வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், தோழர்களே, நான் எவ்வாறு நடந்து கொள்வேன் என்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதாக கேட்க அத்தனை மக்களும் ஒட்டுமொத்த குரலிலே சொல்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் கண்ணியமானவர்கள், கண்ணியமான மனிதருடைய மகனாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் யாரையும் பழிவாங்க மாட்டீர்கள் என்பதாக சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு காலங்களாக கொடுமை செய்த அத்தனை மக்களையும் ஒட்டுமொத்தமாக மன்னித்தார்கள். எல்லோருக்கும் பொது மன்னிப்பை வழங்கினார்கள். யாருக்கும் எந்த பலியும் வாங்கப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னராக பொறுப்பேற்று வரக்கூடிய முதல் நேரத்திலே சொன்ன இந்த தகவலை பார்க்கின்றோம். எனவே எவ்வளவோ கொடுமைகளை செய்து வாழ்ந்த அந்த மக்களை கூட, சொந்த நாட்டை விட்டும் துரத்திய அந்த மக்களை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் என்று பார்க்கும் நேரங்களில் நமக்கு சாதாரணமாக தொந்தரவை தரக்கூடிய சிறிய சிறிய தவறுகளுக்காக வேண்டி பிறரை பழிவாங்குவது என்பது எவ்வளவு மோசமான குணம் என்பதை நம்முடைய எண்ணத்திலே நினைத்து வாழும் காலங்களில் தவறு செய்த மக்களையும் தவறு செய்யாத மக்களையும் மன்னித்து எல்லோரோடும் அன்போடும் பண்போடும் பழகக்கூடிய நல்ல குணங்களை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.